ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசி ஷண்ட் மோட்டர் பற்றின விளக்கங்களை பார்க்க போகிறோம். அந்த டிசி ஷண்ட் மோட்டரில் எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும், அதில் என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய கால்குலேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கக்கூடியவர் திரு கே சக்திவேல் அவர்கள் வழங்குவார். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசி ஷண்ட் மோட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த டிசி ஷண்ட் மோட்டர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து எலக்ட்ரிக்கலோட பேசிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வோல்டேஜ் லெவல், கரண்ட் லெவல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரைட்டாக இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டார்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3-point starter. 3-point starter வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதான் 3-point starter. 3-point starter வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைனு, ஆர்மச்சூரு, ஃபீல்டு அப்படின்னு 3 terminal இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9-volt coil. ரைட்டாக இதுதான் ஹேண்டில். சர்க்கியூட் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா, வோல்ட் மீட்ரு ஒன்று வேணும், அம்மீட்ரு வேணும். இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரியோஸ்டாட். ஓகேவா? இது வந்து டேக்கோமீட்டர். இது வந்து ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்ட் மீட்ரு. டிசி வோல்ட் மீட்ரா அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, கீழே வோல்ட் மீட்ருக்கு கீழே வி அப்படிங்கிறது கீழே வந்துட்டு ஒரு லைன் இருக்கும். ரைட்டாக இது டிசி வோல்ட் மீட்ரு. அப்புறம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிசி அம்மீட்ரு. அதே மாதிரியே வந்துட்டு டிசி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சதுக்காக கீழே வந்துட்டு லைன் இருக்கும். வாங்க இப்போ வந்துட்டு நம்ம டிசி ஷண்ட் மோட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி ஷண்ட் மோட்டர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டாக AAA அப்படின்ட்டு இருக்கும். ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட மேல் எண்டு. AA வந்து பார்த்திங்கன்னா கீழெண்டு. இப்போது EZ, EZ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கோட மேலேண்டு கீழேண்டு வந்து ஸ்டார்ட்லேருந்து வரும். ரைட்டாக ஸ்டார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட்டில் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, லைனு, ஃபீல்டு, ஆர்மச்சூர்னு 3 இருக்கும். ஃபீல்டுலேருந்து இந்த கனெக்ஷன் வந்து வரணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட்ரோட அந்த பக்கம் ஸ்டார்ட்ரு இருக்குல்லவா, ஸ்டார்ட்ரோட அதர் ரெண்டு நம்ம வந்து சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த சைட்லேருந்து இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா லைனு, இது ஆர்மச்சூர், இது வந்துட்டு ஃபீல்டு, 3 வந்துட்டு இந்த சைடு எடுத்துக்கிட்டோம். டிசி மோட்டர் அப்படிங்கிறதுனால டிசி சப்ளை கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, நம்ம மோட்டரை வந்துட்டு ஹை வோல்டேஜ்லேயோ இல்லை லோ வோல்டேஜ் வரப்போ மோட்டரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஃபியூஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறோம். இப்போது கனெக்ஷன் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த கனெக்ஷனை வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வோல்ட் மீட்டரை நான் வந்து சப்ளை வோல்டேஜுக்கு வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சப்ளை வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ப்ளஸ் மைனஸாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் பேரலாக நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அம்மீட்டரை வந்துட்டு சீரீஸாக கனெக்ட் பண்ணோம். அம்மீட்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு அம்மீட்டரோட மேல் டெர்மினலை ரைட்டாக ப்ளஸ் டெர்மினலில் தூக்கி நான் வந்துட்டு வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸும் அம்மீட்டரோட ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அம்மீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெர்மினலை எங்கே போகணும் அப்படின்னா ஸ்டார்ட்ரோட ரைட்டாக லைனுக்கு வந்து போகணும். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கும். ஸ்டார்ட்ருக்கு வந்து ஆர்மச்சூர் வைண்டிங், ஆர்மச்சூர் வைண்டிங் ஆர்மச்சூர் டெர்மினலை தூக்கி மோட்டரோட ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு வந்து கொடுத்துருப்பேன். அடுத்தது ஸ்டார்ட்ரில் இருக்கிற இஜெட் டெர்மினல், அதாவது என்னென்னா ஃபீல்டுக்கு கொடுக்குற அந்த டெர்மினல் வந்து ரியோஸ்டாட்டுக்கு கொடுத்து ரியோஸ்டாட்டோட அவுட்புட்டை தூக்கி மோட்டருக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இஜெட் அப்படின்னு இருக்கும் மோட்டர்லேயும். இப்போ நம்ம ரியோஸ்டாட்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இன்புட்டை வந்து கீழே கொடுத்து அவுட்புட்டை வந்து நம்ம மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்தால் அப்படி எடுத்தால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரியும். மோட்டரை நான் இப்போது ஆன் பண்ண போகிறேன். மோட்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் டபுள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இந்த நீடில் வந்து தூக்குறப்போ இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், மேலே வச்சுருந்து அலங்காமல் தூக்கணும். தூக்கின பிறகு தான் வந்து ஸ்டார்ட்டருக்கு வந்து கனெக்ஷன் வரும். ஸ்டார்ட்டரை ஆன் பண்ணுறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக ஆன் பண்ணோம், மெதுவாக ஆன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஓடும். இப்போது மோட்டருக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போது வோல்டேஜ் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, மோட்டர் வந்து ரேட்டட் ஸ்பீடில் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மோட்டர் வந்து
அதனோட 1500 ரேட்டட் ஸ்பீடில் வந்து ஓடல அப்படின்னா நம்ம வியோ ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் பண்ணி மோட்டரை வந்து ஓட விடணும். இப்போ வந்துட்டு மோட்டரை ஓடின பிறகு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நோ லோடில் இப்போது மோட்டர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போது ரீடிங்கை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லோடு கொடுக்கணும். இப்போது இதுதான் வந்துட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அதாவது மோட்டர் வந்து லோடு கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோடு கொடுத்துக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அம்மீட்டரோட ரீடிங்கும் வோல்ட் மீட்டரோட ரீடிங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா வோல்ட் மீட்டர் அதாவது லோடு கொடுக்க கொடுக்க லோடு கொடுக்க கொடுக்க வோல்ட் மீட்டர் ரீடிங் குறையும், அம்மீட்டரோட ரீடிங் அதிகமாகும். இப்போ அம்மீட்டரோட ரீடிங் அதிகமாகுது பார்த்தீங்களா, அப்படியே லைட்டாக அதிகமாகும். இப்போ வோல்ட் மீட்டரோட ரீடிங் குறையும். இதுதான் வந்துட்டு மோட்டரோட பேசிக். இப்போ வந்து இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதனோட கால்குலேஷன் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன்.